தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சட்டம் செல்லுபடியாகும் என உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக விலங்குகள் நல அமைப்பான பீட்டா திடீரென சீராய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அனுமதி கோரி 2017 மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் ஒட்டுமொத்த தேசத்தின் கவனத்தையும் ஈர்த்தது. அதன் விளைவாக தமிழகத்தில் புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆனாலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு எதிராக பீட்டா அமைப்பு உச்சநீதிமன்றத்தை நாடியது. ஜல்லிக்கட்டு என்ற பெயரில் காளைகள் துன்புறுத்தப்படுவதாகவும் அது குறித்து 5 மேற்கொண்ட ஆய்வுகளின் தரவுகளை தருவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் கூறியது. இந்த வழக்கில் கடந்த மே 18 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அதில் ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் நடத்தும் சட்டத்திற்கு ஜனாதிபதியே ஒப்புதல் தந்துவிட்டார். அந்த சட்டமும் அரசு அமைப்புக்கு உட்பட்டதுதான், அதில் தலையிட முடியாது என கூறியது. ஆனால் பீட்டா அமைப்பு தற்பொழுது உச்சநீதிமன்றம் மே மாதம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. பீட்டாவின் இந்த செயல் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.